ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் வந்து ஒரு பிரியாணி சட்டி வச்சுருக்கேன். அதில் 4-5 கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானது. ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அப்புறம் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 10-15 அளவு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரியாணி வச்சு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது. அதோடையே சேர்த்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் கூற வந்து நல்லா வறுத்து இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அது வந்து கீழே வந்து அடி பிடிக்கும். அதனால் நம்ம வந்து அப்பப்போ கிளறி வச்சுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா பச்சை மிளகாய் போட்டு அதில் நம்ம தக்காளியை கட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வந்து தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் வந்து தனியாத்தூள் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அது நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போனதுமே நம்ம வந்து இப்போ சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் அளவு நல்லா கலந்து விட்டு இப்போ வந்து ஒரு 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுலேயே ஒரு 1/2 லெமன் வந்து புளிஞ்சு விட்டுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா சிக்கனுக்குள்ளே இறங்கி நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா பாருங்கள், அரிசி, சிக்கன், தண்ணி எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருலாம். அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் வர மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ வந்து நம்ம பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு டைம் கலந்து விட்டுட்டு திரும்பவும் பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
ஒரு 2 டைம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விட்டிங்கன்னா அடி பிடிக்காது, இல்லைன்னா கீழே மட்டும் அரிசி நல்லா அடி பிடிச்சிடும். பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்தவுடனே நம்ம வந்து கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. இந்த மாதிரி கேஸில் ஒரு தவா வச்சுட்டு அது மேலே நம்ம செஞ்ச பிரியாணியை வச்சுட்டு வெயிட் வைக்கும். அதனால் நான் வந்து சட்டியில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி ஆட்டுக்கல் வந்துச்சு அதை எடுத்து வச்சுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் இழுத்துச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பிரியாணி. நாங்கள் வந்து சீரக சாம்பார் அரிசியில் செஞ்சோம், எவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகி பிரியாணி பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. பாருங்கள் சிக்கன் பிரியாணியும் நாங்கள் ரைத்தா ரெடி பண்ணியிருந்தோம், ரைத்தாவும் நல்லா இருந்துச்சு. நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.